கடவுள் நமக்கு அளித்த மிகப்பெரிய கொடைன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள். வெளிநாட்டு மரங்கள் மேலே உள்ள மோகத்தை விட்டுட்டு நம்மளோட நாட்டு மரங்களோட பயன்களை பார்ப்போம். நாட்டு மரங்கள்னு பார்த்தீங்கன்னா வேம்பு, புங்கை, பூவரசம், நாட்டு வாகை, புளிய மரம், ஆலமரம், அரச மரம். ஏன் குறிப்பிட்டு நம்மளோட நாட்டு மரங்களை சொல்கிறேன்னா, வெயில் காலத்தில் நம்மளுக்கு தேவையான குளிர்ச்சியை அது கொடுக்குது, தேவையான அளவு சிறிய அளவு தண்ணீரை மட்டும் எடுத்துட்டு அது பெரிய மரமாக வளருது. அதற்கு வந்து நம்ம தண்ணீர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நிலத்தடி நீர்லேருந்து சிறிய அளவு தண்ணீர் எடுத்தே அந்த மரங்கள் வந்து வளரும். நாட்டு மரங்களில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கருவேல மரம், ஆளும் வேலும் பள்ளுக்குருதின்னு சொல்லுவாங்க. அதில் வேலுங்கிறது கருவேல மரம். நாட்டு கருவேல மரம், சீவ கருவேல மரம்னு ரெண்டு இருக்குது. சீம கருவேல மரம் பார்த்தீங்கன்னா அது வேலி பயிர்களை வேலியாகவும் நம்மளோட உணவுக்கு தேவையான சமைக்க குச்சியாகவும் பயன்படுத்துறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் சீம கருவேல மரம் வந்து ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, நம்மளோட நிலத்தடி நீரை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுக்கிடும். சீம கருவேல மரம் வந்து 1950 ஆஸ்திரேலியாவிலேருந்து சில விதைகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் தூவினாங்க. ஆனால் இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 25 விழுக்காடுக்கு மேலே நம்மளோட சீம கருவேல மரம் ஆக்கிரமிச்சிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட சீம கருவேல மரம் கிடையாது, அதனால தான் அது ரொம்ப செழிப்பான மாநிலமாக இருக்குது. நாட்டு கருவேல மரம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மாற்றி யாரும் நாட்டு கருவேல மரத்தை சீம கருவேல மரம் நினச்சி வெட்டிடாதீங்க. சீம கருவேல மரங்கள் தான் நம்ம கரு அறுக்க வேண்டியது, ஏன்னா அது நம்மளோட தமிழ்நாடை மலைநாடாக மாற்றிக்கிட்டு இருக்கு. நிலத்தடி நீரை ஃபுல்லாக உறிஞ்சு நம்மளோட பூமியை வறண்ட பூமியாக மாற்றிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பனைமரம், பனைமரத்தில் ஒரு பாகம் கூட நம்மளுக்கு வேண்டாதது கிடையாது. பனம் மரம், பனம் வெல்லம், பனங்கூழ், பனம் கற்கண்டு எல்லாமே நமக்கு உபயோகமாக தான் இருக்கும். நம்மளோட பனைமரத்தையுமே நம்ம வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. பனைமரத்தை வெட்டுறது, ஆத்து மணல் அள்ளுறது, மலைகளை கொள்ளையடிக்கிறது, இப்படி வந்து சுற்றுச்சூழலை வந்து மொத்தமாக நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு வாடகை வீடு, வாடகை வீட்டில் வந்து இருந்தோமா போனோமான்னு தான் இருக்கணுமே தவிர அதுலேருந்து எதையுமே நம்ம ஆக்கிரமிச்சுக்க கூடாது. வாடகை வீட்டில் எப்படி ஒரு பொருளையும் தொடமாட்டோமோ அது மாதிரி நம்மளோட முன்னோர்கள் எதையாவது அவங்க வந்து இப்படி ஆத்து மணலையோ தண்ணியையோ எதையோ திருடி விற்றுருந்தாங்கன்னா நம்மளுக்கு இப்போ எதுவுமே கிடச்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுல காற்றை கூட நம்ம வந்து விற்றுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேப்பங்குச்சி, நம்மளோட பழைய சாதம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் அவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆனால் இங்கே அதை எல்லாத்தையும் மறந்து வெளிநாட்டு குளிர்பானத்துக்கு நம்ம மாறி நாட்டு மரங்களை பாதுகாருங்க, நாட்டு பொருட்களை வாங்குங்க, நம்ம நாட்டை பாதுகாங்க. சீமை கருமேல மரங்களை அடியோடு அழிப்போம்.